மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று கேட்ட சுதேவனா சுதீந்திரனா, உச்சனோடு இருக்கக்கூடிய கிரக திசை, உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக திசை, உச்சனாக இருக்கக்கூடிய கிரக திசை, ஒரு மூன்று அமைப்புகளில் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. நேற்று உச்ச வீட்டில் இருந்த கிரக திசையினுடைய நுணுக்கங்களை சொல்லியிருந்தேன். இன்றைக்கு உச்சனோடு இருக்கக்கூடிய கிரக திசை. இந்த உச்சன் என்பது என்ன? ஒரு நிலையில் நல்ல பலம், ஸ்தான பலம். உச்சனாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெறுகின்றன என்பது ஒரு நிலையான அமைப்பு. உச்சம்னா ஒரு மாதிரியான ஒரு உயர்வான தன்மை, ஒரு பசப்பு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கு. உச்சமானதா, ஆஹா நல்லது செஞ்சிடும். உச்சமான திசையில் பிச்சை கூட கிடைக்காது அப்படிங்கிறதும் ஒரு வகை. அந்த உச்சன் பிச்சைன்ற மாதிரி எதுகும் முனைக்கு வர வேண்டாம். உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிடைக்காது, அது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட வேண்டாம். இந்த உச்சனுடைய விஷயங்கள் அல்லது சேர்ந்திருக்கின்ற கிரக திசைகளுக்கு நீங்கள் பகை உறவு நட்பு அமைப்புகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டாக, ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் இதான் கிரகங்களை விட்டுருங்க. நீங்கள் ஒருத்தன் கூட இருக்கிறீங்க, ஒரு வீட்டில் போய் இருக்கிறீங்க, ஒரு இடத்துல போய் இருக்கிறீங்க, அது நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை கூட இருக்கிறவர் உங்கள் நண்பரா எதிரியா, அதை பொறுத்து உங்களுடைய மனநலமே இருக்கும். நீங்கள் இருக்கிற இடம், இருக்கிற வீடு நண்பருடைய வீடா எதிரியுடைய வீடா, இப்படித்தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து செவ்வாய் உச்சத்தை போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், உச்சனோடு நீச்ச குருவை போட்டிருக்கிறேன், சந்திரனை போட்டிருக்கிறேன். இது சூப்பர். இதைத்தான் மங்கள யோகம்னு சொல்கிறோம். இங்கே சுக்கரனை கூட சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல செவ்வாய் உச்சனாக இருக்கிறார், சந்திரனோடு இணைந்திருக்கிறார். உச்சனோடு இணைந்த சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு மங்கள யோகத்தில் நல்லபடன்னு தருவார். குரு நீச்சன் சொல்லவே தேவையில்லை. குருமங்கள யோகம், நீச்சபங்க ராஜயோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் கூட சேர்ந்துட்டார், பரவாயில்லை, நண்பரோடு சேர்ந்திருக்கிறார். சூரியனுக்கு எதிரி வீடு அது, ஆனால் அங்கே இருப்பது உச்ச நண்பரோடு. சூரியனும் செவ்வாயும் இந்த இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க. இதை வந்து 11 இடம்னே வச்சுக்கோங்க, மீன லக்கணத்துக்குனே போட்டிருக்கிறேன். ஆதிபத்திய ரீதியில் பார்த்து கொண்டால் இங்கே என்ன தெரிகிறது? உச்ச செவ்வாயோடு சந்திரன், குரு, சூரியன் ஆகிய அவருடைய நண்பர்கள் இணைவது தப்பு இல்லைன்னு தெரியுது. சுக்கரனை போடுங்க, பிருகமங்கல யோகம். செவ்வாயோடு சேருகின்ற சுபர்கள் மங்கள யோகத்தை பெறுவார்கள். இந்த இடத்திற்கு, இந்த லக்னத்திற்கு அவர் 8 அதிபதியாக இருந்தாலும் கூட செவ்வாயை அவர் சுபத்துவப்படுத்துவார். சுக்கிரனும் தன்னுடைய வாளை சுருட்டி கொள்வார் அட்டமாதிபதி என்கின்ற ஆதிபத்திய ரீதியில். ரிஷப லக்னம், புதனே உச்சம். அந்த புதன் செவ்வாசனையோடு இருக்கிறார். புதன் உச்சம், செவ்வாசனையோடு இருக்கிறார், நல்லது இல்லைங்க. புதன் திசை கெட்டு போகும், ஆனால் செவ்வாய் புதனுக்கு நல்லது இல்லை. நீங்கள் கேட்டது உச்சனோடு இருக்கக்கூடிய கிரக திசை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ரிஷப லக்னத்துக்கு போட்டுக்கிறேன். ரிஷப லக்னத்தில் இந்த இடத்துல அவர் ராஜயோகாதிபதியுடைய சனி கலப்பு பலன்களை செய்வார். உச்ச புதனோடு இருக்கின்ற காரணத்தினால் சனி திசை ஓரளவிற்கு நல்லதாக இருக்கும். புதன் திசை கெட்டு போச்சு, நீங்கள் கேட்டது உச்சனோடு உள்ள கிரக திசை தான். இந்த இடத்துல சனிக்கு அது நல்லது. நம்ம கதாநாயகர் சனி, கும்ப லக்னம், லக்னாதிபதி உச்சம், சூரியனும் சுக்கரனும் சேர்க்கை. இந்த இடத்துல சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகமா? நீங்கள் சேர்ந்தாலே நீச்சபங்க ராஜயோகம் கிடையவே கிடையாதுங்க. சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கும், அரசர் அமைப்பெல்லாம் இருக்காதுங்க. இருக்காது, என்னங்க தப்பாக சொல்கிறீங்க? நீச்சபங்க ராஜயோகம்னா ஆதிபத்திய அமைப்புகள் இருக்கும், காரக விஷயங்கள் அடிபடும். அரச அதிகாரம் என்பது இங்கே காரக அமைப்பு. கும்பலக்னத்திற்கு 7 அதிபதி, மனைவி அமைப்புகள், அந்த ஆதிபத்திய அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். சூரியன் இங்கே பாபத்துவம், நெருங்க 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 அடிமையாக வைப்பார், ஆளுமை எண்ணங்களே இருக்காது. சூரியன் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார். சூரியன் சனியை அஸ்தமனம் பண்ணியிருந்தால் இங்கே சூரியன் பலம் இழக்கிறார் என்று அர்த்தம். மூல நூல்களிலோ விளக்க நூல்களிலோ இல்லாத உங்களுடைய ஆசானுடைய சரியான அனுபவ கருத்துக்கள், பின்னாடி விதிகளாக ஆகப்போகின்ற சில நிலைகள்,
பின்னாடி விதிகளாக மாறும். எனக்கு நமக்கு முன்னாடி யாரும் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லணும். இந்த இது நிச்சபங்க ராஜயோகம் இல்லை, நிச்சபங்க ராஜயோகம் தான். சூரியனுடைய காரகத்துவங்கள் கெட்டு சூரியனுடைய ஆதிபத்தியங்கள் மேலோங்கி இருக்கும். ஒருவேளை சுக்கரனை சேர்ந்திருக்கிறார்ல, ரிலீஸா முதல்ல கெடும் அப்புறம் கொடுக்கும். சுபத்துவம் பாவத்துவம்.